தெரி வள்ளி மீன் கடை மீனவன் பேசுகிறேன். அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே வணக்கம். கடபரான்னு சொல்லுவோம், செயலாப்ப கடல் விரால்னு சொல்லுவாங்க. மீன்லயே வந்து ரொம்பவே சுவையான மீன் இந்த தலைக்கறியை தேடி தேடி வாங்குவாங்க. வேற லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு, சுவையிலையும் வந்து வேற லெவலில் இருக்கும். நம்ம மாஸ்டரு அழகா ஐச்சிலிக்கா வந்து கட் பண்ணுறாங்க. அந்த மீன்களை 28 கிலோ மீன்களை திருப்புறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இவ்வளோ பெரிய கடவரா மீன் வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். வெளிநாடு எக்ஸ்போர்ட்டுக்கு இந்த மீனை தேடி தேடி எடுப்பாங்க. எந்த அளவுக்கு அதிக வெயிட் வருதோ அந்த அளவுக்கு சுவையும் இருக்கும் இந்த கடல் விரால். இந்த கடல் விரால் தலையை வந்து கொழும்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா எந்த மீனுமே ஈடு கொடுக்காது, சுவையில் அடிச்சிக்கே முடியாது. இந்த மீன் சுவை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வஞ்சர மீன் வந்து வஞ்சர மீனுக்கு அர்த்த டேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ரொம்பவே சுவையாக இருக்கும். அதேமாரி இதில் வர குடல் சொக்க எல்லாமே ஈரல் போட்டின்னு விதவிதமாக போட்டி கறி செய்வாங்க. அப்படி ஒரு சுவையான மீன் சார் கடல் விரால் மீன். வந்து உடம்புக்கு பல மருத்துவ குணத்தை கொடுக்குது. நம்ம சித்த மருத்துவருங்க ஐயாக்கள் நிறைய சொல்லியிருப்பாங்க, உடம்புக்கு குளிர்ச்சி பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கிற அதோட ஈரல் பாருங்கள் இதை கட் பண்ணி கட் பண்ணி செய்வாங்க. முட்டை வரம் இருக்குது. இந்த மீன் வந்து பொன் மீன். இதுதான் வந்து முட்டை எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க சார் முட்டை. இது வந்து நம்ம மனிதர் ஆட்டுக்கறிக்கு ஈரல் இருற மாதிரி இருக்கும். இந்த ஈரலை பொடி பொடியாக கட் பண்ணி மட்டன் கிரேவி மாதிரி செஞ்சனா டேஸ்ட்டில் அடிச்சிக்கே முடியாது சார். அதேமாதிரி இதோட குடல்கள்லாம் வந்து தனித்தனியாக எடுப்பாங்க. எடுத்து தனித்தனியாக இந்த குடல்களை எடுத்து கட் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டன் போட்டி மாதிரி வேறு லெவலில் செய்வாங்க. நம்ம மாஸ்டரு எவ்வளோ அழகாக ஐஜிலிக்காக துண்டு துண்டாக இவ்வளோ பெரிய மீனை எப்படி கட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் சார். மாஸ்டர் வந்து ஷைனிங்காக அட்ராச்சாக அழகாக அற்புதமாக ஒவ்வொரு டிசைன்லையும் ஸ்கொயர் மாடலில் ரவுண்டு மாடலில் 65 ஃபிங்கர் ஃபிஷ்ஷு வறுவல்னு கஸ்டமரு கேட்குற ஸ்டைலில் வந்து அழகாக வந்து பண்ணி கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா அழகாக இவ்வளோ பெரிய மீனை தலையை தனியாக கட் பண்ணிக்கினாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா 3 துண்டாக பீஸை கட் பண்ணிக்கினாங்க. இது மாதிரி மீன்கள் கடலில் கிடைக்கிறது மிகப்பெரிய அதிசயம். இவ்வளோ பெருசாக வெயிட் உள்ள மீன் கிடைக்கிறது. இது மாதிரி மீன்களை சாப்பிட்றதுக்குன்னு நிறைய கஸ்டமர் வந்து போட்டி போட்டு வாங்கின்னு இருப்பாங்க. நம்ம மாஸ்டரு வேறு லெவலில் ஐஜிலிக்காக அசால்டாக சின்ன கத்தியில் அழகாக நம்ம பாண்டிச்சேரியில் ஜிப்மர் மருத்துவமனை அருகில் இருக்கிற வள்ளி மீன் கடை மீனவன் கடையில் வேறு லெவலில் ஐஜிலிக்காக எவ்வளோ அழகாக கட் பண்ணுறாங்க பார் சார். அதேமாரி வள்ளி மீன் கடை மீனவன் கடையில் எல்லா கடையிலுமே கேரண்டியோட ஃபிஷ்ஷு கொடுப்பாங்க. என்ன கேரண்டின்னு கேட்டிங்கன்னா, சமைத்து சாப்பிட்ட பின் மீன் நல்லா இல்லைன்னு என்று சொன்னால் உங்கள் பணம் திருப்பி தரப்படும். இதற்கு வள்ளி மீன் கடை மீனவன் உத்தரவாதம். நம்ம மீனுக்கு எல்லா மீனுக்குமே கேரண்டி இருக்குது சார். எல்லா மீனுமே நம்பர் 1 குவாலிட்டியாக செலக்டட் பண்ணி தூண்டில் மீனாக வேற லெவலில் கொடுப்பாங்க. கஸ்டமர் சாப்பிட்டுட்டு அசந்து போயிடுவாங்க. இது மாதிரி மீன்களை நாங்கள் சாப்பிட்டதே இல்லை, நீங்கள் மட்டும் எப்படி இது மாதிரி மீன்களை கொண்டுன்னு வரீங்கன்னு பல கஸ்டமர் கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவர்கள் வந்து நம்ம 200-300 மேலே மருத்துவர்கள் வந்து நம்ம கிட்ட மீன்கள் வாங்குறாங்க. ஒவ்வொரு மருத்துவர்களும் ஒவ்வொரு மீன்களை பற்றி அந்த மருத்துவ குணத்தை பற்றி நம்மளுக்கு அழகாக விரிவாக எழுதி கொடுப்பாங்க. இந்த நோய்க்கு இந்த மீன் குணமடையும், இந்த மீனுக்கு இந்த மீன்கள் வந்து தீர்வடையும்னு சொல்லி பல மருத்துவர்கள் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணின்னு வராங்க. அனைத்து மருத்துவர்களுக்கும் நம்ம வள்ளி மீன் கடை சார்பாகவும் வாடிக்கையாளர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துருவோம். நம்ம சித்த மருத்துவர் ஐயா டாக்டர் சித்த மருத்துவர் ஐயா நம்மளுக்கு ஆரம்பத்திலிருந்தே மக்களை வந்து அதிக லெவலில் மீன்களை சாப்பிட வைத்தாங்க. ஒவ்வொரு மீன்களுக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணத்தை பற்றி சொல்ல இன்ச்சு பையா பல மருத்துவர்கள் பல ப்ரொஃபஸர்கள்னு டாக்டர் நிறைய படித்து பார்த்துட்டு இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் படித்து பார்த்துட்டு அந்த மீன்களை அதிகமாக விரும்பி வாங்கி நிறாங்க. ஒவ்வொரு மீன்களுமே நம்ம கடையில் வேற லெவலில் ஐஜிலிக்காக அழகாக வாங்கி நிறாங்க. மாஸ்டரு அல்வா துண்டு மாதிரி பீஸை
அழகழகா எவ்வளோ அட்ராக்டா கட் பண்ணுறாங்க பார் சார். அல்வா துண்டு மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு அதோட ஸ்கின்னை எடுத்துட்டு அழகா அழகா அற்புதமாக எவ்வளோ சூப்பராக அதே ஸ்லைஸ் ஸ்லைஸாக நம்ம சாப்பிடக்கூடிய அல்வா துண்டு மாதிரி அழகாக அற்புதமாக கட் பண்ணி வச்சுன்னு இருக்கிறாங்க சார். இது மாதிரி நீங்கள் பள்ளி மீன் கடையில் ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு உங்களை கேட்டு பாருங்கள் சார், வேறு லெவலில் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம பெரிய மீன்களை அற்புதமாக கொடுத்துருவாங்க சார். ட்ரை பண்ணவங்கள கேட்டு பாருங்க சார், அந்த ஸ்கின்ன தோலை வந்து அழகாக எடுத்துட்டு எப்படி எடுக்கிறாங்க பாருங்கள் சார். இவ்வளோ அற்புதமாக இவ்வளோ பெரிய கடல் விரால் மீனை கட் பண்ணுறாங்க பாருங்கள் சார். நம்ம கடையில் பாருங்கள் எல்லாமே வந்து பெண்மணிகளும் வந்து கட 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 கடன்னு மீன்களை கட் பண்ணிடுறாங்க. சேல்ஸ்மேனும் ரெண்டு பேர் இருக்கிறாங்க, கட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஃபாஸ்ட்டாகவே பார்த்திங்கன்னா நம்ம கடையில் எப்போதுமே ரெஷ் வந்து எப்போதுமே இருக்கும் சார். அதனால் வந்து நம்ம சேல்ஸ்மேனு கட் பண்ணுறவங்க எல்லாத்தையுமே ஆட்களை அதிகரித்து ஃபாஸ்ட்டாக கஸ்டமருக்கு வெயிட் பண்ணாத அளவுக்கு நம்ம கட் பண்ணி கொடுத்துன்னு வர்றோம். இந்த கடல் விரால் மீன் வந்து எப்படி பிடிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, தூண்டிலில் பிடிச்ச மீன் சார். பார்த்திங்கன்னா தூண்டிலில் மீனை சின்ன மீனை கோத்து போட்டு பெரிய மீனை பிடிப்பாங்க. அது மாதிரி இந்தமாதிரி தூண்டிலில் மாட்டினது தான் சார். எவ்வளோ அழகாக அற்புதமாக கட் பண்ணிக்கிறாங்க. நம்ம வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாம் அடுத்த மீனை பற்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.